இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும். அதாவது ருக்மாங்கராஜன் நந்தாவத்தி கொண்டிச்சனையை நட்டி வைத்து விட்டு அரண்மனையில் இருக்க அப்போது தெய்வலோக மாதர்கள் மீண்டும் அதாவது மலரடிக்க வருகிறார்கள். Yeah.
பூசைக்கு போகும் காலத்தில ஏதாவது நந்த வனத்தில எனக்கு என்ன நடந்த தெரியுமா? ஐயோ, இந்த வரி தும்முட்டி ஆகப்பட்டது என் காலிலே மோதி நான் மாதவிடை ஆகிவிட்டேன் தங்கையா. என் காலிலே பட்டு நான் மாதவிடை ஆகிவிட்டான்னா கால பட்டா காலில் தான் ரத்தம் வரும், கையில் பட்டா கையில் தான் ரத்தம் வரும். சிம்பிள் சொல்றாளே, வேற மாதிரி சொல்றாளே. மேல ஆசைப்பட்டு வர முடியாது பொய்யே சொல்லுதா? இல்ல உண்மைதான் சொல்லுதா? தெரியலையே சொல்ற வார்த்தை கேளுங்க. இல்ல இது உண்மைதாமா, உங்க அக்கா சொல்றது உண்மை. நான் பொய் தான் சொல்லுதுன்னு நினைச்சேன். கண்டிப்பா இது உண்மை பாரு. இது இது எங்க கொண்டு போய் நான் தொலைக்கணும். நான் தேவலோகத்துக்கு வர முடியாதமா தங்கா? எனக்கு என்னைக்கு இந்த சாபம் நீங்குவதா? அன்றைய காலத்தில் என் தேவலோகம் வந்துகிறீர்கள். நீங்கள் ஆறு சென்று அந்த அதாவது பரந்தாமன் பூசி செய்ய வேணும். அப்படியே போயிட்டு வாங்கம்மா. நான் வர முடியாதம்மா. அபங்காதிமாயர் பூச செய்யோ அதாவது எனக்கு எதுக்கு இந்த பூந்தாவளத்தில் நீங்க அழைத்தேன் என்று சொன்னால், இந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு அது ஓட்டியது பார்த்தோம் கவருகின்ற அரியை அறிவையை பார்க்க வேண்டிய Thank you.
இந்த ஏழு மலைக்கு அதிபதியாகிய வெங்கடாசல பெருமாளை துதி செய்யக்கூடிய அன்னைமார்களே, உங்களை காண்பதற்காக நான் ரொம்ப தவம் இருந்தேன். தங்களுடைய பாதாரம் இந்த கமலர்களுக்கு அரியனாகிய இந்த விதர்ப்பாவரி மன்னனாகிய ருக்மாங்கதராஜன் அநேக வந்தனம். ஐயா, இந்த விதர்ப்பாவரி பட்டணத்திலே ஆண்டு வரக்கூடிய என் பாதத்தை பணிந்தபடிதான் என்றைக்கு சுகமாய் இருப்பேன். ஆனால் அன்னையே, அதாவது உன்னை பார்க்கலாம் என்றுதான் ஆசைப்பட்டு பார்த்து விட்டு சரி நீங்கள் தெய்வலோகம் சென்று வாருங்களே. ஐயா, ஆனால் அன்னையே, சாபம் பெற்று விட்டேன். இந்த சாபம் எப்படி நீங்குவது? நான் எப்படி தெய்வலோகம் போவது? ஆனால் அன்னையே, அதாவது நீங்கள் இந்த குமட்டிசேரி பட்டணத்தால் சாபம் பெற்று விட்டேன். ஆமா, எப்படி செல்வது என்று தெரிவிக்கிறார். நான் தேவலோகம் போக முடியாது ஐயா. ஆனால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை சொன்னால் செய்கிறேன். ஐயா, அதுக்கு நீ என்ன வழி சொல்லும்? அதாவது இதுக்கு என்ன வழி என்று கேட்டா, ஆமா, அதாவது மின்னமண்டலம், ஏகமண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், வாயு மண்டலம், இப்படி அதாவது மேலே ஏழு மண்டலம், அதெல்லாம் இதெல்லாம் பாதாளம் சொர்க்கம் சராதாளம் சொல்லக்கூடிய கீழே ஏழு மண்டலம், ஈரேழு பதினாலு மண்டலத்துக்கு அதிபதி ஆகிய துருவமணத்தை ஆளக்கூடிய தூர்வாசரிசி அகப்பட்டவர் ஒரு நாளாக தேவலோகம் தேடி வந்தார். உண்மைதான். அப்படி வரும் தருணத்திலே, அதாவது வரும் வழியிலே, தேவதாது கண்ணிகள் மலர் மாலையை வைத்து நமக்கு அணைய முடியாது, இந்த தூர்வாசர் கொடுக்கணும்னு சொல்லி அன்னவருக்கு மலர் மாலையை கொடுத்தார். அன்னையாகிய மகாலட்சுமி. ஆமா, அப்படி மகாலட்சுமி கொடுக்கும் தரத்திலே, அதாவது அந்த மலர் மாலையை கொண்டு வந்து நாம அணைய முடியாது, தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரனுக்கு தான் இது உப்பான மாலை என்று சொல்லி. ஆனால் நாமளும், அதாவது பிரம்மச்சாரி, ஆமா, ஊர் உலகம் எல்லாம் சுத்தரம், நமக்கு எதுக்கு மாலை? தெய்வலோகத்தை அளக்கூடிய தேவேந்திரனுக்கு கொடுத்தால் சரியா இருக்கும் என்று கொடுத்தார். அன்னவர் இடத்திலே கொடுக்கும் போது, அன்னவர் அதாவது மலர் மாலையை கொடுக்கும் போது, அன்னவர் வெள்ள யானையிலேயே பவனி வந்து கொண்டிருந்தார். அப்படி வளர்ந்த தருணத்திலே அந்த மலர் மாலையப்பட்டதா அவர் கழுத்தை அறையாமல் படிக்கி வெள்ள ஆணையனுடைய அதாவது துண்டுக்கையிலே போட்டார். அந்த யானையாகப்பட்டது அந்த மலர் மாலையை எடுத்து காலிலே மிதித்து விட்டது. அப்பொழுது அந்த தூர்வாசர் என்ன செய்தார்? அந்த தேவேந்திர இடத்துக்கு என்ன சாபம் கொடுத்தார்? ஐயா, உன் இடத்தில் இருக்குவது லட்சுமி கலாசம் பெற்றிருக்காய், அந்த லட்சுமி கலாசம் ஆகப்பட்டது கடலிலேயே ஓடி ஒளிவதாக சாபத்தை அளித்தார். இளப்பா என்று சாபம் கொடுத்து விட்டார். சாபம் கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்த உடனே, அதாவது யார் இடத்தில் லட்சுமி கலாசம் இல்லை இல்லை, அப்பொழுது தேவரன் மூவர் யாவர்களும் பார்த்தார். இந்த லட்சுமி கலாசத்தை எப்படி பெற வேண்டும் சொல்லி, அதாவது ஆதியிலே தேவர்கள் கூடி திருப்பாகடலை பாண்டமாகவும், மத்திரகிரி மலையை மத்தாகவும், வாசகன் சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும், அதாவது அசுர் ஒரு பக்கமும் தேவர் ஒரு பக்கமும் அமிர்த கிடைத்தார். இந்த லட்சுமி கலாசத்தை எப்படி பார்க்க முடியும் சொல்லி, அப்பொழுது அதாவது அந்த அமிர்தம் கடையும் போது அன்றைக்கு வந்த திதி என்ன திதி? தசமி. அதாவது தசமி. இரண்டாவதாக அமிர்தம் கடையும் போது வந்த திதி தசமி திதி. ஆமா, இரண்டாவது அந்த லட்சுமி கலாசமாகப்பட்டது பிறந்தது ஏகாதசி திதி. ஏகாதசி. அந்த லட்சுமியை யார் திருமணம் செய்தார்? ஆதி வைகுந்த வாசனாகிய எம்பெருமான் திருமணம் செய்தாரே, அந்த திதி துவாதசி திதி. அப்படியா? ஆமா, நீ செய்யக்கூடிய அதாவது ஏகாதசி விரதம் அன்றைக்கு, அதாவது என்றைக்கு அமிர்தம் கடைந்து லட்சுமி கலாசம் பிறந்ததோ அந்த திதியில தான் ஏகாதசி விரதங்கள் இருக்கு. ஆனால் அன்னையே, ஐயா, அதாவது அன்னையாகிய ஆதி லட்சுமி, அதாவது அமிர்தம் கடைந்த நாள் தசமி, தசமி அன்னை உதித்த நாள் நாள் ஏகாதசி, ஏகாதசி அன்னையாகிய அந்த மகாலட்சுமியை மகாவிஷ்ணு மணந்த நாள், மணந்த நாள் துவாதசி, துவாதசி அந்த அந்த விரதத்தை தங்களுக்கு கொடுத்தால் ஐயா, இந்த அதாவது அந்த விரதத்தை எனக்கு தத்தம் செய்து கொடுத்தால் உன்னுடைய நந்தவனத்தை விட்டு நான் தேவலாக சென்று வரேன். ஆனால் தாயே, ஐயா, Thank you.
அறியாத அந்த அரியறி கோவிந்தனுடைய விரதத்தை எனக்கு தெரிவித்தார். நான் அந்த விரதத்தை உனக்கு தத்தம் செய்து கொடுக்கிறேன். நீ வந்து அதாவது உன்னுடைய பாவம் நீங்கி அந்த வைகுந்த வாசனாகி ஏழுமலை யாருடைய தரிசிக்க நீ தெய்வலோகம் செல்லலாம். இப்போது தருகிறேன். ஆனால் அண்ணையே, இதோ அந்த ஏகாதசி விரதத்தை உனக்கு தத்தம் செய்து கொடுக்கிறேன். நீ வைகுந்த அதாவது தெய்வலோகம் சென்று வாரம் அண்ணையே. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.